Hi students, I am Gopinath, 12th Business Max, exercise 4.2, question number 4, cos x into 1 plus cos y dx minus sin y into 1 plus sin x dy equal to 0. So, kudutha question ekkel, nama separating variables inja avunu, but terms alam paathe inna, inside minus ila kudutthu kaangu, so minus ila kudutthu term inna paathe inna, veliya remove paandu inga, veliya remove paandu thaan, separating variables ayyi mudiyo. So, first thing is inna, yada solution part, yada cos x into 1 plus cos y into dx அப்படியே வச்சுங்க இந்த மைனஸ் டைம் வெளியே போகும்போது ஈக்குவல் டு வெளியே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் ஈக்குவல் டு எப்படி போடலான்னா சைன் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஒய் இப்போ இந்த செப்பரேட்டிங் வேரியபிள் செய்யும்போது டிஎக்ஸும் டிஒய்யும் எக்காரும் கூட டினாமீட்டருக்கு போகக்கூடாது ஸோ அந்த டிஎக்ஸ் டிஒய் அதே இடத்துல தான் இருந்தாகணும் இப்போ செப்பரேட்டிங் வேரியபிள் மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸோட சேரணும் ஒய் டம் டிஒயோட ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே ஃபிக்ஸடாக போய் வச்சுங்க இந்த இடத்துல காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் எக்ஸ் டம் எதாவது இருக்குதா பாருங்கள் இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் டம் ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது இது ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே வரும்போது டிவைடாக மாறும் ஸோ அப்போ எப்படி போகலன்னா இதை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும் ஈக்குவல் டு ரிமைனிங் சைன் ஒய் டிஒய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஒய் டம் சைன் ஒய் இன்ட்டு டிஒய் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய் டம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ப்ளஸ் காஸ் ஒய்னுக்குது ஸோ ஈக்குவல்ட்டுக்கு வெளியே வரும்போது டிவைடாக மாறும் தட் மீன்ஸ் மல்டிபிள் டம் ஈக்குவல் டு வெளியே வரும்போது டிவைடாக மாறும் ஸோ டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் ஸோ இதுக்கு பேர் தான் செப்பரேட்டிங் வேரியபிள் ஸோ இப்போ எல்லாமே எக்ஸ்எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் ஒய் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் அப்ளை பண்ணுறீங்க ஸோ இந்த இன்டெகிரல் சிம்பிள் அப்ளை பண்ணுறேன் ஸோ இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட்டிங் சைன் ஒய் டிவைட் பை ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்டெக் பண்ணுறதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது ஸோ டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணதே இதோட ஆன்சர் கிடச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும் செகண்ட் சாப்டரில் இன்டெக்ரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட ரிசல்ட் டிஎக்ஸ் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் இதோட மீனிங் வந்து டினாமிட்டமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நியூமினேட்டரில் இருந்ததுன்னா அதை நம்ம லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டினாமிட்டம் வந்து ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஸோ இந்த டேர்மை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நியூமிட்டரில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஸோ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்னா சார் காஸ் எக்ஸ்னு வரும் ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டினாமிட்டமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு நியூமிட்டருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இந்த ஃபார்மில் வைஸாக ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதை லாக் ஆஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இந்த மாதிரி மேட்ச் ஆகிடுச்சுன்னு அப்போலாம் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இது என்ன செய்யலைன்னா இதை லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படி தான் ரீட் ஆகுது ஸோ இன்டெகிரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன் டிஎக்ஸ் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா இதை லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டால் லாக்னு போட்டு டினாமிட்டமில் என்ன இருக்குதோ அப்படியே என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி தான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ இது ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு நியூமரேட்டரில் காஸ் எக்ஸ் கிடைக்குது ஸோ அப்போ தேர்ஃபோர் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணியாச்சு ஈக்குவல் டு இதே தான் சேம் ப்ராசஸ் இங்கே தான் என்ட்ரி பண்ணுறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் காஸ் ஒய்னுக்குது ஸோ அதே மாதிரி தான் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் எக்ஸ்னு வரணும் பட் இந்த இதில் மைனஸ் கிடையாது அப்போ நாம் என்ன செய்யணும் அதை மைனஸை என்ட்ரி பண்ணிக்கிட்டு இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அகைன் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இதை ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஜீரோ நியூமரேட்டர் இருக்கணும் ஸோ ஜீரோ மீன்ஸ் ஜீரோ ப்ளஸ் சைன் ஒய் சைன் ஒய் தான் இருக்கும் ஸோ அப்போ ஜீரோ தான் அங்கே நெக்ஸ்ட்டு காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும்னா காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் ஒய் ஃபார்முலா இருக்குது பட் இந்த இடத்துல ஃபார்முலா இல்லை மைனஸ் இல்லை அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இந்த ரிசல்ட் என்ட்ரி பண்ணுறேன் ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நியூமரேட்டர் கிடைக்குது அப்போ டிஃப் என்ன பண்ணாத இதை லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் ஒய்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ண போகிறீங்க ஒரு கான்ஸ்டன்ட் என்ட்ரி பண்ணுறீங்க ஸோ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் லாக் சின்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் உள்ளே எடுத்துன்னு வரேன் ஸோ இதை லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் இந்த மைனஸ் டம் உள்ளே வந்தால் ப்ளஸ் டம்மாக மாறும் தட் இஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் சி இந்த லாகோட ப்ராடக்ட் உள்ள அப்ளை பண்ணுறீங்க ஸோ லாகோட ப்ராடக்ட் உள்ளன்றது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே இது ஸோ லாக் எம் ப்ளஸ் லாக் என் ஸோ லாக் எம் ப்ளஸ் லாக் என் இருந்ததுன்னா
इतनी पाती लॉग ऑफ एम एन सो प्लस लॉग एम प्लस वो मल्टिप्लिकेशन मारो सो अब देखो लॉग एम एन मारो सो प्रोसेस पाती लॉग एम एम वन प्लस साइन एक्स एन पाती वन प्लस कॉस वाई सो इत फॉर्मूला ना अप्ले पड़े लॉग एम एन सोर लॉग ऑफ एम वन प्लस साइन एक्स अंड एन पाती वन प्लस कॉस वाई सो इत वन प्लस कॉस वाई ईक्वल टू लॉग सी नेक्स्ट कंपेयर पड़ेंगे सो लॉग लॉग कैंसिल रिमाइंडिंग टर्म क्या दैट इज़ वन प्लस साइन एक्स इनटू वन प्लस कॉस वाई ईक्वल टू सी सो इवे सम आंसर थैंक यू.